தங்க தடாகத்தில் வீற்றிருக்கும் சரஸ்வதியைப் போல் இங்கே என் முன்னே அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் என்னை போன்று அன்பாக அமைதியாக அமர்ந்திருக்கும் என் அருமை மாணவ மாணவியருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தாக்குகிறேன். இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இலங்கை கண்டிக்கு அருகேயுள்ள நாவல பிரிட்டியில் மருது கோபால மேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார். அவருடைய தந்தை கேரளாவில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். தந்தையின் மறைவுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறினார். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் சினிமா ஆகும். அது மட்டுமல்ல, இந்திய மொழிகளில் பெரும்பான்மையான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இது. அவருடைய பாடல்கள் பெரும்பாலும் மக்களை நல்வழிப்படுத்துவதாகவும் நாட்டிற்கு நன்மை பயக்குவதாகவும் இருந்தது. உதாரணம் புத்தன் ஏசு காந்தி பிறந்த பூமியில் எதற்காக தோழாக நமக்காக புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழாக நமக்காக ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமைக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே போன்ற பல கருத்துள்ள பாடல்கள் இவர் படங்களில் இடம்பெற்றுள்ளன. இவர் தனது தாயின் மீது கொண்ட அதீத அன்பின் வெளிப்பாடாக தாயில்லாமல் நான் இல்லை என்று மட்டுமில்லாமல் பல படங்களில் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்துள்ளார். எம் ஜி சக்கரபாணி அவர்களின் தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார். அனல் காந்தியடிகளின் கருத்துக்களால் ஏற்கப்பெற்று தேசிய முற்போக்கு காங்கிரஸில் இணைந்தார். சதிலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுக கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களால் ஏற்கப்பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார். இவர் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதினை பெற்றவர். இவரின் அரசியல் ஆசானான அண்ணா அவர்கள் மீது கொண்ட பற்றின் வெளிப்பாடாக பல பணிகளை மேற்கொண்டார். இதில் ஒன்று காலம் தொட்டு புகழ்பெற்று நிற்கும் அண்ணா பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகமும் பெண்களுக்கு தனி பல்கலைக்கழகமும் அமைத்தது. மற்றும் காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மத்திய உணவு திட்டத்தை விரிவாக்கியும் சீர்திருத்தியும் அமல்படுத்தியது பெரிய சாதனைகளாகும். அது மட்டுமல்ல, மக்களுக்கு இலவச ரேஷன் தங்கு தடை இல்லாமல் கிடைத்தது. இன்று பல பிரச்சனைகளால் வாழும் இலங்கை மக்கள் அன்று நிம்மதியாக வாழ்ந்து இவரால்தான் என்றால் அது மிகுதியாகாது. தமிழ் திரைப்பட உலகிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் பல்வேறு சாதனைகளை புரிந்ததால் 1988 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. தமிழ்நாட்டின் தலைமகன், கலை உலகின் கலைஞன், தமிழ்நாட்டு அரசியலில் தன்னிகளில்லா தலைவன், ஏழை பங்காளன் என பல்வேறு பெயருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரனான நமது எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலக்குறைவால் டிசம்பர் 24, 1987 நம்மை விட்டு பிரிந்து விண்ணுலகம் அடைந்தார். ஆதவன் மேற்கே மறைந்தாலும் அது மீண்டும் கேட்கே உயிர் பெறும் என்ற பொன்மைக்கேற்ப தங்க தலைவர் நமது எம்ஜிஆர் மறைந்தாலும் அவர் செய்த சாதனைகள் மூலம் மீண்டும் நம் மனதில் உயிர் தருகிறார் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி உதவிப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் முகமது ஜலான். நான் பெரும்பாக்கம் நகுலைப்பள்ளியில் 5வது வகுப்பு படிக்கிறேங்க. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில்